இயேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவ நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபியும் சமாதானம் உண்டாவதை அன்பின் வாழ்த்துகளோடு தேவன் இன்றைய நாளும் நம்மளுக்கு ஆயுசோடு கொடுத்து அவருடைய சத்திய வசனங்களை தியானிக்க தந்த மகா பெரிதான கிருபிக்காகவும் நம்மேல் வைத்த அளவற்ற அன்பிற்காகவும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றிகளை நம்மளுடைய அப்பா பிதாவாகிய தேவனுக்கு ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய நாளுக்குள்ள பாடத்தை நம்ம கடந்து செல்வோம். இன்றைய நாளில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்டோட தலைப்பேர் என்னங்க? ஓர் நாணின் களம். இந்த ஓர் நாணின் களம் பற்றி பைபிள் எங்காவது நம்மளுக்கு படித்த மாதிரி ஞாபகம் இருக்குங்களா? தாவீதோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடமாக தான் இது கருதப்படுது, இல்லைங்களா? அப்போது தாவீது வாழ்க்கையில் நடந்த இது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதை எதன் அடிப்படையில் பார்க்க போகிறோன்னா, ஒரு வசனத்தை பார்க்கலாம் பாருங்கள். எபிரேயர் 13:11 வசனம் பாருங்கள். ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியினாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அதாவது ஒரு பாவத்தை நிமித்தம் என்னாகுதுங்க, ஒரு ரத்தம் சிந்தப்பட ஒரு பலியாக இருக்குது. அது அடுத்த வசனம் பாருங்கள், 13:12, அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அதாவது இப்போ ஒரு பாவத்தை நிமித்தம் ஒரு பலி என்ன ஆகணும், செலுத்தப்படணும், இல்லைங்களா? இதே மாதிரி யார் செலுத்தப்பட்டிருக்காங்க? நம்ம ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இதே மாதிரி ஒரு பலியை செலுத்தி இருக்கிறார். அப்போது இந்த பாவம் அதுக்கு ஈடாக வந்து என்ன ஆகணும், ஒரு பலி செலுத்தப்படணும். இந்த ஒரு பேஸ்மெண்ட்டை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா தாவீது வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கி நம்ம பாடமாக பார்க்க போகிறோம். தாவீது பற்றி நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது என்ன ஒரு தாவீதுக்கு ஒரு அடையாளம், இருதயத்துக்கேற்ற மனுஷன் சொல்லி தாவீதை யார் ஐடென்டிஃபை பண்ணுறதுங்க? தேவன் சொன்ன விஷயம், இல்லைங்களா? தேவனுடைய கிருபியை முழுசாக யார் வாங்கினது? தாவீது வாங்கினார். அந்த கிருபியை திருப்பி எங்கே செலுத்தினார்? அந்த ஜனங்களுக்கு கொடுத்தார், இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிற நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாவீது. இதை வந்து இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த இருதயத்துக்கேற்ற மனுஷன் கூட ஒரு சில இடத்துல என்ன ஆகிறாருங்க, தவறி விழுந்துறாரு, இல்லைங்களா? அப்படி தாவீது செய்த ஒரு பாவம், ஒரு குற்றம், தேவனுடைய பார்வையில் ஒரு அவரோட பொல்லாப்பான ஒரு விஷயம் செஞ்சதுனால நிமித்தம் நடந்த ஒரு சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த சப்ஜெக்டில் ஒரு பாடமாக பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 1:21:1 சாத்தான் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. சாத்தான் யாருக்கு விரோதமாக எழும்பியிருக்காங்க? இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி யாரை வந்து யூஸ் பண்ணுறான்? தாவீதை யூஸ் பண்ணுறான். அப்போது சாத்தானோட எவ்வளோ கிளவர் பாருங்கள். அவன் சாத்தானுக்கு வந்து டைரெக்டாக யாரை அட்டாக் பண்ணும், இஸ்ரேல் ஜனங்களை அட்டாக் பண்ணும். ஆனால் சாத்தான் டைரெக்டாக பண்ணல, என்ன பண்ணுறான், தாவீதை அந்த இடத்துல யூஸ் பண்ணுறான். தாவீதை யூஸ் பண்ணி சாத்தானை வந்து தாவீதை ஏவி விடுறான். ஏவி விட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அதில் 21:2 பாருங்கள். அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வக்கரம் நோக்கி, நீ போய் என்ன பண்ணும், இந்த ஜனங்கள் மத்தியில் லக்கம் பார்த்துட்டு வரணும்னு சொல்லி தாவீது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, இல்லைங்களா? சொல்லும்போதே யோவாப் என்ன சொல்கிறாருங்க, இது வந்து தேவனுடைய பார்வையில் ஒரு குற்றமான செயல் அப்படின்லாம் சொல்கிறார். ஏன்னா யோவாப் யாருன்னு கேட்டிங்கன்னா தாவீதோட பிரதான படைத்தலைவன், சரிங்களா? அப்போ பிரதான படைத்தலைவனாக இருக்குன்னு யோவாப் தான் அந்த தாவீது என்ன சொல்கிறாருன்னா ஒரு கட்டளையை கொடுக்கிறார், நீ போய் என்ன பண்ணும், அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு லக்கம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ யோவாப் என்ன சொல்கிறாரு, இது வந்து ஒரு குற்றமான செயல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பவும் அது தாவீது என்ன பண்ணலீங்க, அதை கேட்கல. கேட்காம யோவாப் அப்படி சொல்லியும், வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து. அப்படி யோவாப் போறாரு, போய் லக்கம் பார்த்துட்டு வராரு. லக்கம் பார்த்துட்டு வந்தோடனே தாவீது அதை ரிப்போர்ட் பண்ணிட்டார், இவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க என்னங்கிறது ரிப்போர்ட் பண்ணிட்டார். இந்த செயல் தான் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட பார்வைக்கு பொல்லாப்பார இருக்குங்க, தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பார. ஏன் இதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இது ஆல்ரெடி என்னாச்சுங்க, நம்மளுக்கு ஏற்கனவே படித்த ஒரு விஷயங்கள் தான், நம்ம படித்த ஒரு சம்பவம் தான், இல்லைங்களா? அதனால் இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இது வந்து பார்த்திங்கன்னா தேவனுடைய பார்வைக்கு ஒரு பொல்லாப்பான ஒரு விஷயமாக இருக்குது. தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பான விஷயமாக இருந்தாலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா தேவன் இந்த இடத்துல தாவீதை என்ன பண்ணுறாருங்க, அந்த வசனம் படிச்சிருக்கீங்களா?
வாசிக்கலாம் பாருங்க, 21:8 பாருங்க. தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன், இப்போதும் உம்முடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், வெகு புத்தியினமாய் செய்தேன் என்றான். இப்போ தாவீது வந்து தேவன் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காருங்க, அதாவது லக்கம் பார்க்க சொன்னது யாரோட பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது, தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவன் ஒரு விஷயத்தை அங்கே செஞ்சுருக்காரு. இதுக்கு பரிகாரமாக செஞ்சும்போது தாவீது வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, தன் செஞ்ச பாவம், இது செஞ்ச செயல் வந்து தேவனுடைய பார்வைக்கு ஒரு பாவமாக இருக்குது, புத்தியனமாய் செய்தேன், நான் தானே பாவம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி புத்தியனமாக செய்யணும்னு சொல்லி தாவீது யார்கிட்ட சொல்கிறாருங்க, தேவன்கிட்ட வந்து தன்னை வந்து முழுமையாக என்ன பண்ணுறாருங்க, செஞ்ச பாவத்தை அறிக்கிட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி பேசுகிறார். அப்போது பார்த்தீங்கன்னா தேவன் தாவீதிட்ட பேசலை, அதுக்கு மாறாக யார்கிட்ட பேசுகிறார் பார்த்தீங்கன்னா 21:9 பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி. இந்த இடத்துல பிதாவாகிய தேவன் வந்துட்டுனா யார்கிட்ட பேசலிங்க, தாவீதிட்ட பேசலை, அதுக்கு மாறாக யார்கிட்ட பேசுகிறார், தாவீது கூடியிருந்த காத் என்கிற ஞான திருஷ்டிக்காரன் அவர்கிட்ட கூப்பிட்டு தேவன் பேசுகிறார். பேசி என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ தாவின் இடத்துல போய் ஒரு விஷயத்தை சொல்கிறார். யாருங்க, பிதாவாகிய தேவன் யார்கிட்ட பேசுகிறது, இப்போது காத்துக்கிட்ட பேசுகிறார், ஞான திருஷ்டிக்காரனைய காத்துக்கிட்டு சொல்கிறார், நீ போய் தாவீது இடத்துல போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். யார் சொல்கிறது, தேவன் சொல்கிறார், ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று நீ போய் என்ன பண்ணும், தாவீதில் போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறார். இப்போ காத்த உடனே என்ன பண்ணுறாரு, நேராக எங்கே போவாருங்க, தாவீதில் போகிறார். தாவீதில் போய் இந்த மாதிரி தேவன் வந்து ஒரு 3 விஷயத்தை கொடுத்துருக்கார், அந்த 3 விஷயத்தையும் கூட சொல்ல சொல்லிக்கிறார். இந்த 3 விஷயத்தில் நீ என்ன பண்ணும், ஏதாவது ஒரு விஷயத்தை நீ சூஸ் பண்ணி ஆகணும், நீ எதை சூஸ் பண்ணுறியோ அதை வந்து தேவன் என்ன பண்ணுவார், உனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போது அது என்ன 3 விஷயம் பார்த்தீங்கன்னா, அப்படியே காத்து தாவீதுடன் போறார். வாசிக்கலாம் 21:12. 3 வருஷம் பஞ்சமோ அல்லது உன் பகைஞ்சரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாதமாக சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்பொழுதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்றான். இப்போ காத்து நேராக தாவீதிட்ட போறார். போய் அந்த தேவன் சொன்ன 3 விஷயத்தை வந்து தாவீதிட்ட காத்து சொல்றார். 3 வருஷத்து பஞ்சமோ, ஃபஸ்ட் விஷயம். 2, உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர உனக்கு ஒரு சங்காரம் நடக்கப்போது, அந்த சங்காரம் எத்தனை மாதம் நடக்கும், 3 மாதம் நடக்கும்னு சொல்லி 2 ஒரு விஷய காரியத்தை கொடுக்குறார். 3, 3 நாட்கள் தேசமெங்கும் சங்காரம் உண்டு, தேசங்கும் கர்த்தர் கொள்ளை நோயோ, அதாவது 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொள்ளை நோய். இந்த 3 விஷயத்தை வந்து தேவன் வந்து காத்துட்டு சொல்கிறார். காத்து நேரம் எங்கே போகிறாருங்க, தாவீதர் போய் இந்த 3 விஷயத்தை சொல்கிறார். சொல்லி இந்த 3 விஷயத்தை உனக்கு கொடுக்குறார், இதை வந்து நீ என்ன பண்ணும், ஏதோ ஒரு விஷயத்தை நீ சூஸ் பண்ணும், நீ என்ன சூஸ் பண்ணுறீன்னு எங்கிட்ட சொல்லு, நான் போய் என்ன பண்ணும், தேவன்கிட்ட அதை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்போ காத்து வந்து தாவீதர் பேசுகிறார். இந்த விஷயம் நடந்துகிட்ருக்குது. உடனே தாவீது வந்து இந்த மூன்று விஷயம் இருக்குது இல்லைங்களா, 3 வருஷம் பஞ்சம், 2, 3 மாதம் சங்காரம், 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் கொள்ளை நோய். இந்த 3 விஷயத்தை வந்து தாவீது முன்னாடி இப்போ வந்து தேவன் வச்சுருக்கார். எதற்காக, தாவீது லக்கம் போய் பார்த்ததுக்காக, அது வந்து தேவனுடைய பார்வையில் பொல்லாப்பாக இருந்ததுக்காக காத் மூலியமாக இந்த விஷயத்தை கொடுக்குறார். இப்போ தாவீது இந்த 3 விஷயத்தில் எதை சூஸ் பண்ணியிருப்பார், தாவீது எதுவுமே செல் பண்ணல. தாவீது என்ன பண்ணுறாருனா, ஏற்கனவே தேவன்கிட்ட என்ன சொல்லிட்டாருங்க, நான் செய்த பாவம் புத்தியனமாய் நான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லைங்களா. அப்பவும் தேவன் இந்த ஒரு 3 விஷயத்தை கொடுக்குறார். கொடுத்து தாவீதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மறு உத்தரவாக எதுவுமே சொல்லலை. சொல்லாமல் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, 21:13, அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, இப்போ தாவீது யார்கிட்ட பேசுகிறாருங்க, காத்துட்டு பேசுகிறார், கொடிய இடுக்கடியில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றான். இதே வசனத்தை திருவி விளையத்தில் படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தாவீது காத்தை நோக்கி, நான் மிகவும் இக்கட்டான சூழலில் உள்ளேன், ஆண்டவர் கையில் நான் சரணடைவதே மேல், ஏனெனில் அவர் மிகவும் இரக்கமுள்ளவர், மனிதர் கையில் நான் அகப்படக்கூடாது என்றார்.
இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் நிறைய இடங்களில் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணலாம் இல்லைங்களா? இப்போ ஒன்றுமில்ல, நம்ம ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கோம், இந்த கன்வென்ஷனே எடுத்துக்கங்க, வேலைக்கு போயிட்டுருக்கோம், இதாவது சனிக்கிழமை எங்களுக்கு லீவ் கிடைக்கல, அதனால் கன்வென்ஷனுக்கு வர முடியாது சொல்கிறோம். இந்த பக்கம் தேவன் இருக்கார், இந்த பக்கம் மனுஷர் இருக்கார், இந்த வசனத்தை அப்ளை பண்ணி பாருங்கள், எதை நம்ம சூஸ் பண்ணுவோம்? மனுஷர் கையில் நான் விழாதிருப்பேனாக சொல்லி நம்ம மனசில் தோன்றுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? வேலையாவது ஒன்றாவது போ, நம்ம கன்வென்ஷன் முக்கியம் அப்படின்ட்டு வருமா வர மாட்டேங்களா? இதே மாதிரி சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல வந்திருக்கும் இல்லைங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், அந்த இடங்களெல்லாம் இந்த வசனத்தை அப்ளை பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு உற்சாகம் கிடைக்கும். மனுஷர் கையில் இந்த பக்கம் மனுஷர் இருக்காங்க, இந்த பக்கம் தேவன் இருக்காருன்னா நம்ம வந்து யார் கையில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும்? அந்த வசனம்தான் இது. இந்த வசனத்தை படித்தோம்னா நம்ம எந்த வழி நோக்கி போகணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக, சரிங்களா? அப்போ தாவீது சொல்கிறார், காத்துட்ட நான் என்ன பண்ண என்ன பண்ணுறேன், சங்காரம் வந்தாலும் சரி கொள்ளை நோய் வந்தாலும் சரி நான் என்ன பண்ணேன், மனுஷர் கையில் என்னையே ஒப்பு கொடுக்க மாட்டேன், தேவர் கையில் என்ன பண்ணுறேன், என்னை ஒப்பு கொடுத்தேன். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, மகா இரக்கமுள்ளவர், நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தாவீது தன்னை என்ன பண்ணுறாருங்க, தன் செய்த பாவத்தை முழுமையாக உணர்ந்து தன்னை வந்து தாழ்த்தி கொள்கிறார், சரிங்களா? அப்படி இருந்தும் தேவன் என்ன பண்ணிட்டார்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வாசிக்கலாம் 21:14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா தேவன் இருந்தாலும் என்ன, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் என்ன வந்துருச்சுங்க, கொள்ளை நோய் வந்து 70,000 பேர் மடிந்தார்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய சயின்ஸ் டெக்னாலஜி இருந்த காலகட்டத்தில், கொரோனா வந்தபோது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருந்தும், இவ்வளோ மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தும், இவ்வளோ டெக்னாலஜி இருந்தும், இவ்வளோ சயின்டிஃபிக் எஃபெக்ட் இருந்தும், எல்லாம் இருந்தும் கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல. 3 மாதம் என்ன பண்ணோம், லாக்டவுன் இருந்தோம் இல்லைங்களா? அந்த இஸ்ரேல் இருந்த அந்த தாவீது இருந்த காலத்தில் இதே மாதிரி ஒரு கொள்ளை நோய், சயின்டிஃபிக்கில் எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாத காலத்தில் அவங்க அந்த கொள்ளை நோய் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கெலாம் வந்து ஆன்டிபயோட்டிக் அது இதுன்னு இப்போ நிறைய அந்த கோவிட் இதெல்லாம் நம்ம போட்டோம் இல்லைங்களா, தடுப்பு ஊசியெல்லாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் தடுப்பூசியெல்லாம் இருந்திருக்குமா அந்த காலத்தில்? அப்போ அந்த கொள்ளை நோயை எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கொள்ளை நோயை எப்படி ஒரு அந்த ஒரு வாதையை எப்படி அவங்க சமாளிச்சிருப்பாங்க, எப்படி அனுபவிச்சிருப்பாங்க? 70,000 பேர் மடிந்தார்கள்னா அதை கொஞ்சம் ரியலிஸ்டாக நம்ம வந்து திங்க் பண்ணால் மட்டும்தான் அதோட ஃபீல் தெரியும். ஏன்னா நம்ம இந்த கொரோனா, ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இதை வந்து நம்ம ரியலிஸ்டாக என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம் இந்த கொள்ளை நோய் வந்தால் என்ன நடக்குங்கிறது நம்ம லைஃப்பில் நல்லாவே தெரியும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருக்கோம், அதை நல்லாவே பார்த்துருக்கோம். அதை வந்து தாவீது காலத்தில் நடக்கும்போது அந்த ஜனங்களை எப்படி அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க? அப்போ அது என்னாச்சுங்க, கொள்ளை நோய் வந்துச்சு, இஸ்ரேல் ஜனங்களில் 70,000 பேர் மடித்தார்கள். இதோட நிறுத்தல அடுத்த வசனம் பாருங்கள், எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பிட்டார். தேவன் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருங்க, அதெல்லாம் இல்லாமல் ஒரு தூதனை அனுப்பிச்சிட்டார். எதுக்காகனா எருசலேமை அழிக்க. அப்போ அந்த தூதன் போய் அந்த எருசலேம் பட்டணத்தை மேலே தன்னுடைய கையினை ஈட்டி பட்டயத்தை அந்த 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 பட்டணத்தை மேலே சங்காரம் பண்ணுறார். சங்காரம் பண்ணும்போது தேவன் மனம் இறங்கி என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு மனம் இறங்கி சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும் இப்பொழுது நீ என்ன பண்ண, கையை நிறுத்து, இனி அந்த சங்காரம் நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூதன் எங்கே போகிறாருங்க, வசனம் வாசிக்கலாம், கர்த்தருடைய தூதன் எபூசுனாகிய ஓர்னானின் களத்தண்டையிலே நின்றான். அதாவது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓர்னானின் களம் வந்து இங்கே வந்து நம்ம ஐடென்டிஃபை ஆகுது, சொல்லப்படுது. அந்த தூதன் வந்து சங்காரம் பண்ணுற ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் வராரு, வந்தோடனே கர்த்தர் நம்ம தேவன் வந்து மனமுருகி அந்த தூதனை சங்காரம் பண்ணுறது நிறுத்தி சொல்கிறார். அந்த தூதன் நேரம் எங்கே போகிறாருங்க, அந்த ஓர்னானின் களத்தண்டையில் போய் நிற்கிறார். அந்த ஓர்னானின் களத்தை நம்ம யாரோட இதுன்னு பார்த்தீங்கன்னா எபூசியன், எபூசியன் ஆகிய ஓர்னானின் களத்தண்டையிலே நிற்கிறார். அதாவது ஓர்னானின் களத்தில் போய் நிற்கலை, ஓர்னானின் களத்துக்கு பக்கத்தில் போய் நிற்கிறார். யாருங்க, அந்த தூதன் இல்லைங்களா? இப்போ போய் நிற்கிறார். இந்த போய் நின்றுருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த இடத்துல இருக்கிற அந்த ஓர்னான் அந்த தேவதூதனை பார்க்குறார். பார்த்தோன்னா வந்து அந்த இடத்துல வந்து அவரோட சகோதரர் வந்து என்ன பண்ணுறாங்க, போர் அடிச்சுட்டுருக்காங்க. அதாவது அறுவடை டைம், அறுவடை பண்ணி அந்த நெல்லில் வந்து போர் அடிச்சுட்டுருக்காங்க. அப்போ வந்து அந்த தூதனை பார்த்துட்டு அந்த ஓர்னானியோட பசங்களை என்ன பண்ணுறாங்க, ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஓர்னான் வந்து அந்த தூதனையும் பார்க்குறார். இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இல்லைங்களா. தாவீது இதெல்லாம் பார்த்துருக்கார். தாவீதுக்கு மனசுக்குள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தம். ஏன்னா இந்த தவறு பேசிக்க யார் செஞ்சதுங்க, தாவீதா பண்ணார் இல்லைங்களா?
அப்ப தாவீது பண்ணும்போது அந்த வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர், 21:16 வசனம். தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டான். அப்பொழுது தாவீதும் மூப்பர்களும் ரெட்டு போர்த்து முகங்கூப்புற விழுந்தார்கள். தாவீது வந்து பார்த்தீங்கன்னா கண்களை ஏறெடுத்து தேவனை நோக்கி அவர் சொல்றாரு, அதாவது கர்த்தருடைய தூதன் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, உன்னுடைய பட்டயத்தை தையில் படுத்துற பார்த்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாவீதும் அவர் மூப்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தலை குப் அதாவது முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு, அதாவது தன் செஞ்ச தவறுக்கு முழுக்க என்ன பண்ணுறாரு, தாவீது ஃபுல்லாக சரண்டர் ஆகிட்டார். யார்ட்டுங்க, தேவன் தூதன்ட்டில் தேவன்ட்ட சரண்டர் ஆகி அதிலே அடுத்த வசனம் பாருங்கள், 21:17 வசனத்தில் தாவீது தேவனை நோக்கி, இந்த இடத்துல தாவீது வந்து தேவன்ட்ட பேசுகிறார், ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ, நான் தானே இந்த பாவம் செஞ்சேன், பொல்லாப்பு நடப்பித்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது. தாவீது தேவன்ட்ட சொல்கிறார், இந்த பாவத்தை செஞ்சது யார், நான் தானே செஞ்சேன், இந்த பொல்லாப்பு எனக்கு தானே கிடைக்கணும், இந்த ஒன்று மரியாதை கள்ளங்கவடம் இல்லாத இந்த ஆடுகள் மாதிரி இருக்கிற இந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த சங்காரம் இந்த கொள்ளை நோய் இவங்க மேலே வர வைக்கிறதுக்கு என்ன இது, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாயிராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டாருக்கும் விரோதமாக இருப்பதாக என்றான். இப்போ தாவீது வந்து தேவன்ட்ட போய் மன்னிப்பு கேட்குறார், தன்னை முழுசாக என்ன பண்ணுறாருங்க, தாழ்த்துறார், தாழ்த்தி தான் செய்த தவற முழுமையாக அவர் உணர்ந்து மனம் கசிந்து தேவன்ட்ட தன்னை சரண்டர் பண்ணி, செஞ்ச பாவம் என்னோடது தான், இது தண்டனை என்ன பண்ணும், நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு தண்டனை கொடுங்க, இந்த ஜனங்களை மேலே நீங்கள் ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி இப்போ நம்ம அந்த ஜனங்களுக்காக தாவீது என்ன பண்ணுறாருங்க, தான் செய்த தவறு தான், ஆனால் தண்டனை யாருக்கு போச்சு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு போச்சு. அது நிமித்தம் தாவீது அந்த ஜனங்களுக்காக தன்னை என்ன பண்ணுறாருங்க, தாழ்த்துறார். போன இதில் கூட பச்சை இல்லைங்களா, அந்த கிருபை ஜனங்கள் மேலே என்ன பண்ணாருங்க, முழுமையாக செலுத்தினாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த இந்த சம்பவமே அது ஒரு அந்த வசனத்துக்கு எடுத்துக்கட்டாக இருக்கும், சரிங்களா. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாவீதை வந்து ஏவி விட்டது யார், சாத்தான் தான் ஏவி விட்டார் இல்லைங்களா, சாத்தானை வந்து தாவீதை ஏவி விட்டார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக, ஆனால் தண்டனை யாருக்கு கிடச்சதுங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடச்சிது. அப்போ சாத்தானோட நோக்கம் இங்கே நிறைவேறிச்சே இல்லைங்களா, சாத்தான் யாருக்கு விரோதமாக இது பண்ணா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தானே விரோதமானா, கரெக்டாக புரிஞ்சிருக்கா பாருங்க. தாவீதை எந்த இடத்துல நம்ம ஏவி விட்டோம்னா இதுக்கு எஃபெக்ட் எங்கே யாருக்கு கிடைக்கும், இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைக்கும்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க, சாத்தான் தெரிஞ்சு. அப்போ சாத்தான் அங்கே கரெக்டாக பிளான் பண்ணது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதோட இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தண்டனை வந்துருச்சு இல்லைங்களா, தண்டனை வந்தனே தாவீதை வந்து பார்த்தீங்கன்னா நேராக தேவன் போய் மன்னிப்பு கேட்குறாரு, மன்னிப்பு கேட்டனே தேவன் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறார், இந்த பாவம் வந்து சரி உன்னை விட்டு விலகி போகணும், இந்த ஜனங்களை நான் காப்பாற்றணும்னா நான் ஒரு கட்டளை என்ன பண்ணுறேன் உனக்கு கொடுக்குறேன், அதை நீ செய்யினா தான் இந்த ஒரு பாவத்திலேருந்து இந்த ஜனங்களை வந்து இந்த வாதை நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவன் கொடுத்த கட்டளை என்னன்னு பார்த்தீங்கன்னா 21:18 வசனம். அப்பொழுது எபூசினாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய தூதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாவீது சொல்றார், அப்பொழுது எபூசினாகிய ஓர்னான் களத்திலே ஒரு கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். இப்போ தேவனுடைய தூதன் வந்து காத்துக்கு சொல்றார், சொல்லி காத்து யார்ட்டு சொல்கிறாங்க, தாவீது சொல்கிறார், நீ என்ன பண்ணும், அந்த ஓர்னானின் களத்தனில் போய் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் என்ன பண்ணும், பலியில் செலுத்தினா இந்த விஷயங்கள் எல்லாம் இதாகும் அப்படின்னு சொல்கிறான். உடனே தாவீது என்ன பண்ணுறார் பார்த்தீங்கன்னா அதில் 21:20 வசனம் பாருங்கள், ஓர்னான் திரும்பி பார்த்தான், அவனும் அவனோட இது அந்த அப்படியே அந்த வசனம், அவனோடு இருக்கிற அவனுடைய நாலு குமாரனும் அந்த தேவதூனை கண்டு ஒளிந்து கொண்டார்கள், ஓர்னானோ போரடித்து கொண்டிருந்தான். அப்போ போர் அடிச்சிருந்தாங்கன்னா அந்த காலத்தில எல்லாம் பார்த்துருப்போம், நெல்லெல்லாம் அறுத்து கொண்டு அந்த களம்னு ஒரு இடத்துல போடுவாங்க இல்லைங்களா, போட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த நெல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்த கத்தையாக கட்டி அந்த கல்லில் அடிப்பாங்க, அதுதான் அந்த காலத்தில் இல்லை. அப்புறம் வந்து ராஜாக்கள் காலத்தில் என்னாச்சு, கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்தால் யானையில் வச்சு என்ன பண்ணாங்க, அந்த போரடிப்பாங்க. அப்புறம் வந்து அந்த மாடுகளை ஓட விட்டு அந்த போரடிப்பாங்க, கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கிறவங்க கல்லில் வந்து அந்த கதிர்களை வந்து அடித்து போரடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு செயலை வந்து அந்த ஓர்னான் என்ன பண்ணிட்டுருக்காருங்க, செஞ்சிட்ருக்காரு. செஞ்சுட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேராக வந்து தாவீது எங்கே போகிறார் பார்த்தீங்கன்னா, தேவன் ஒரு கட்டளை கொடுத்துருக்கார் இல்லையா, அதை நிறைவேற்றிருக்கார் போகிறார். தாவீது ஓர்னான் இடத்தில் வந்தபோது ஓர்னான் கவனித்து தாவீதை பார்த்து அவன் களத்திலிருந்து புறப்பட்டு வந்து தரை மட்டும் குனிந்து தாவீதை வணங்கினான். அதாவது தாவீது ராஜா,
ஒரு நாள் வந்து தாவீதை வரதை பார்த்துட்டு, ஐயோ என் ராஜா வர்றாருன்ற ஒரு நாள் என்ன பண்ணுறாருங்க, தலை குனிந்து அவரை வந்து அவருக்கு முண்டான மரியாதை செலுத்துகிறார். மரியாதை செலுத்தினோடனே பார்த்தீங்கன்னா ஒன்று நாளாகம் 21:22 வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது தாவீது ஓர்னானை நோக்கி, இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கொடு, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடு என்றான். இப்போ வந்து தாவீது வந்து ஓர்னான் சொல்றார், இந்த ஒரு ஜனங்கள் மத்தியில் ஒரு வாதை வந்திருக்குல்ல, அந்த வாதை இன்னைக்குன்னா கர்த்தர் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட இடத்துல இந்த ஓர்னானின் களமாக இந்த இடத்துல கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட சொல்லிக்கிறார். கட்டுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன பண்ணும், பெரும் விலைக்கு கொடு. நான் வந்து இது ரொம்ப என்ன சொல்கிறேன், அதோட அதிகமாக என்ன பண்ணுறேன், காசு கொடுத்து நான் வாங்கிக்கிறேன், இதுக்கு ஒரு ரேட் சொல்லி எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா தாவீது இப்படி சொல்கிறார் இல்லைங்களா, இது ஓர்னான் பாருங்க, ஓர்னான் தாவீது நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் அதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக, இதோ சர்வாங் தகனங்களுக்கு மாடுகளும் விறகுகளுக்கு போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிக்கு கோதுமையும் ஆகிய யாவையும் கொடுக்கிறேன் என்றான். இந்த ஓர்னான் பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு நல்லவன் பாருங்க. தாவீது இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னேன், இந்த இடத்த மட்டும் இல்லை, நீ பலி செலுத்துறதுக்கு என்ன பண்ணுறேன், காளைகளும் அந்த பலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விறகுகளும் கட்டைகளும் எல்லாம் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன்னு சொல்லி ஓர்னான் சொல்கிறார். அவர் எவ்வளோ பெரிய ஒரு பரந்த மனசு பாருங்க, சரிங்களா. அப்போ தாவீது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, நான் உங்கள்கிட்ட இலவசமாக வாங்கி என்ன பண்ணக்கூடாது, கர்த்தர் கொடுத்த கட்டளை நிறைவேற்றிருக்கு, அவருக்கு வந்து ஒரு பலி செலுத்துறதுக்கு அப்படி நான் செய்யக்கூடாது, அதனால் நான் இதை வந்து ஒரு விலைக்கு தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறார். அதில் 24 வசனம் பாருங்கள், அதற்கு தாவீது ஓர்னானை நோக்கி அப்படி இல்லை, நான் ஒரு விலை கொடுத்தா வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி இலவசமாக வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு என்ன பண்ணுவேன் வாங்குவேன் என்று சொல்கிறார் தாவீது. மறுபடியும் சொல்கிறார், கர்த்தருக்கு இங்கே வந்து ஒரு சர்வாங்க தகனம் பண்ணி நான் செலுத்த போகிறேன், அதுக்கு தான் இந்த இடத்த என்ன பண்ண போகிறேன், வாங்க போகிறேன், இதை வந்து நான் இலவசமாக வாங்க மாட்டேன், நீ என்ன சொல்கிறியோ அதை விட அதிகமான இடத்துக்கு என்ன பண்ணுறேன், அந்த விலைக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் இல்லைங்களா, அந்த விலைக்கு வந்து நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஜென்ரலாக இந்த சர்வாங்க தகன பலின்னு இல்லைங்களா, இது சர்வாங்க தகன பலிக்கு என்ன ஒரு மீனிங், தாவீது அந்த பலிபீடத்தை கட்டி என்ன பலி செலுத்தலான்னு சொல்லி சொல்லிக்கிறாருங்க, சர்வாங்க தகன பலி தான் செலுத்துறேன்னு சொல்லிக்கிறார் இல்லைங்களா. அப்போ இதுக்கு வந்து என்ன மீனிங், யூஸ்வலாக யூதர்களை வந்து எத்தனை பலிகளை வந்து கடைபிடிச்சிருந்தாங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குற்ற நிவாரண பலி. குற்ற நிவாரண பலினா சமரசமாகுதல். இதுக்கு ஆதார வசனம் பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 6 வசனங்கள் 1-7 வரை, 7 வசனங்கள் 1-6 வரை இருக்குது. அந்த வசனங்களை படிச்சுன்னா அந்த குற்ற நிவாரண பலி பற்றி இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலி என்ன மீனிங், என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, உள்ளான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறியாமல் செய்த பாவம். அறியாமல் செய்த பாவத்துக்கு, அறியாமல் செஞ்சால் அது என்ன தான், பாவம் தான், அதுக்கும் பலி செலுத்தணும் இல்லைங்களா, அறியாமல் செய்த பாவம், இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வாங்க தகன பலி செலுத்துவாங்க. இதுக்கு ஆதார வசனம் பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 6:8-13, 8:18-21 வரை. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா போஜன பலி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மை நம்மளை பராமரித்து நினைத்து, நம்மளுக்கு ஒரு நன்மை கிடைச்சிது நம்மளை ஒரு பராமரித்து நினைத்து தேவனுக்கு ஒரு விதா செலுத்தக்கூடிய ஒரு போஜன பலி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஜன பலி. லேவியராகம் 6:14-23 வரை. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாவர் நிவாரண பலி. இந்த பாவர் நிவாரண பலி தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாவத்திற்காக செய்யக்கூடிய ஒரு பலி, அதாவது தன் பாவத்தை கூட செய்யக்கூடிய பலின்னு பார்த்தீங்கன்னா தன் பாவம் நீங்கி நம்ம என்ன ஆகணும், ஒரு சுத்தமாகணும் இல்லைங்களா, அந்த சுத்தகரிப்புக்காக செய்யப்படுறது தான் பாவ நிவாரணம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேவியராகம் 6:24-30 வசனம் வரை, 8:14-17 வசனம் வரை, 16:3-22 வரை. இந்த வசனங்கள் எல்லாம் படித்தோம்னா இந்த பலிகளை பற்றின விஷயங்கள் அந்த நம்ம பைபிளில் இருக்குது. ஐந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா சமாதான பலி. இந்த சமாதான பலி வந்து பார்த்தீங்கன்னா தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை நிமித்தம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு நன்றி செலுத்தும் விதமாக செலுத்தக்கூடிய ஒரு பலி தான் வந்து இந்த சமாதான பலி. இது வந்து லேவியராகம் 7:11-34 வரை இந்த வசனங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்ஜெக்டாகவே இருக்குது, ஐந்து பலிகளும் ஒரு சப்ஜெக்டாகவே இருக்குது, யூதர்களின் பலிகளும் கூட ஒரு சப்ஜெக்டாகவே இருக்குது. இப்போ திருப்பி நம்ம எங்கே வரலாம், தாவீதுக்கு வருவோம். தாவீது எந்த பலி செலுத்த சொல்லியிருக்காருங்க, சர்வாங்க தகன பலி நான் செலுத்தணும், அதனால் இந்த இடத்த பண்ண என்ன பண்ண ஒரு எனக்கு ரேட் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா, தாவீது அந்த நிலத்திற்கு 600 நிறை பொண்ணை ஓர்னானுக்கு கொடுத்து அந்த இடத்த என்ன பண்ணியிருக்காருங்க, விலைக்கு வாங்கியிருக்கார். இப்போது இங்கே 600 இருக்குது பார்த்தீங்களா, இது ஜஸ்ட் ஒரு கால்குலேஷனுக்காக,
கிட்டத்தட்ட எத்தனை கிலோ தெரியுங்களா? 6.84 kg, கிட்டத்தட்ட 7 கிலோ, 7 kgs. 7 கிலோ தங்கத்தை கொடுத்து அந்த இடத்த என்ன பண்ணியிருக்காருங்க? தாவீது விலைக்கு வாங்கியிருக்கார். எதுக்காக? ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே சர்வாங்க தகன பலி செலுத்துறக்காக. என்ன விஷயத்துக்காக? அந்த மக்களை போய் ஒரு சென்செக்ஸ் எடுத்தது விஷயத்துக்காக, ஒரு மக்களை தொகை எடுக்கிறதுக்காக 7 கிலோ தங்கத்தை வந்து செலுத்தி ஒரு இடத்த வாங்கணுன்னா நம்ம மனசு ஏற்றுக்குமா? தேவன் கொடுத்த கட்டளை ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் அவர் மைண்டில் இருந்தது. உடனே என்ன பண்ணுறாருங்க, நேராக போகிறார், ஓரண்டு போய் அந்த இடத்த வாங்குறார். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்னினாலே அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தது அல்லாமல் ஒரு மறு உத்தரவு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு தகன பலிக்கு செலுத்திட்டார், வானத்திலேருந்து ஒரு மறு உத்தரவு வந்துருச்சு. வந்து அடுத்த வசனம் பாருங்கள், தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்பி போட வேண்டும் என்று கர்த்தர் அந்த தூதனு சொல்லிட்டார். இப்போ என்னாச்சுங்க, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. தாவீது ஒரு விஷயத்தை செய்கிறார், அந்த தொகை இடுகிறத லக்கம் பார்க்குறத செய்கிறார், செய்கிற மூலிமா இவ்வளோ ஒரு விஷயம் நடந்துருப்பாருங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு கட்டளையும் கொடுக்குறார், இந்த இடத்துல போய் என்ன பண்ணும், ஒரு பலிபீடத்தை கட்டி நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணு, எனக்கு சர்வாங்க தகன பலி செலுத்து மாதிரி ஒரு விஷயத்தை சொன்ன தாவீது அதை செலுத்துறார். தாவீது செஞ்ச தவறுக்கு முழுமையாக என்ன பண்ணிட்டாருங்க, மனுஷர் கையில் நான் ஒப்பு கொடுக்காம யாரோட கையில் போய் நான் ஒப்பு கொடுக்குறேன், தேவனுடைய கையில் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தன் முழுமையாக என்ன பண்ணிட்டார், தன்னையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டார். நான் செஞ்சது புத்தீனமான செய்ய, நான் பாவம் செஞ்ச ஜனங்களை என்ன பண்ணாதீங்க, வாதை செலுத்தாதீங்க, கொடுக்காதீங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஜாவிது மனம் வருந்தி அந்த ஒரு மன்னிப்பு கேட்டார் தேவனிடத்தில். தேவன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மறு உத்தரவு கொடுத்து இந்த ஒரு பலிபீடத்தை கட்ட சொல்லிக்கிறார். இதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம ஒரு பழைய ஏற்பாடு கட்டத்தில் பார்த்துருக்கோம். இது என்ன சம்பவம் ஏதாவது சொல்ல முடியுங்களா? இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ சொல்லுவீங்க பாருங்கள். தாவீது ஒரு பாவம் செஞ்சிட்டார், அது தேவனுடைய பார்வையில் பொல்லாப்பான ஒரு விஷயமா இருக்குது, அதுக்கு தண்டனை யாருக்கு போகுதுங்க? தாவீதுக்கு போகலை. யாருக்கு போகுது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு போகுது. இதே மாதிரி ஒரு பாவம் செஞ்சார், அவருக்கு தண்டனை போகாமல் அந்த ஜனங்களுக்கு தண்டனை போச்சு. யாருங்க? ஆதாம். எப்படி கரெக்டாக எப்படி மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? ஆதாம் வந்து ஏதோ தோட்டத்தில் ஒரு பாவம் செஞ்சார், யாருக்கு விரோதமாக? தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவம் செஞ்சார். இதே மாதிரி ஒரு வாதை யாருக்கு போச்சுங்க? இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வாதை வந்துச்சு இல்லைங்களா, தாவீதும் செஞ்ச பாவத்தை நிமித்தம். அதே மாதிரி ஆதாம் செஞ்ச பாவத்தை நிமித்தம் ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் என்ன ஆனாங்க? மரணத்துக்குள்ளே போனாங்க. அதே மாதிரி இங்கே தாவீதுக்கு என்ன தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார், அந்த ஓர் நாணயம் காலத்தில் போய் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி நீ என்ன பண்ணும், சர்வாங்க தகன பலி செலுத்துன்னு சொன்னார் இல்லைங்களா? அப்போ அந்த வாதை நிறுத்தப்பண்ணு சொன்னார். இதே மாதிரி இந்த ஜனங்கள் ஆதாம் நிமித்தம் பாவத்தில் விழுந்துட்டார், ஜனங்களுக்கு ஒரு வாதை வந்துச்சு, ஜனங்கள் மரணத்துக்குள்ளே போயிட்டாங்க. இந்த ஜனங்களை மறுபடியும் இந்த வாதையிலிருந்து மீட்டெடுக்கணும்னா அங்கே ஒரு பலிபீடம் கட்டி பலி செலுத்தணும். யாருங்க அது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இப்போ புரிஞ்சுங்களா சப்ஜெக்ட்டு? ஆரம்பத்தில் படித்தோம் இல்லைங்களா, எபிரேயர், ஒரு பாவம், அதுக்கு ஈடாக என்ன பண்ணும், ஒரு பலி. இந்த விஷயத்தா தாவீது வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு வெளிப்படுத்திக்கிறார். இதோடு மட்டும் இல்லை, சே தேவன் வந்து தாவீது வந்து ஒரு பலி செலுத்தணும் இல்லைங்களா. யூஸ்வலாக நோவா காலத்தில் தேவனுக்கு வந்து ஒரு வாஸ்தலம் உண்டாக்கி தேவனுக்கு பிரியமான ஒரு பலி செலுத்துறதுக்கு தேவன் ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணார். வாசிக்கலாம் 21:29. மோசே வனாந்திரத்தில் உண்டாக்கின கர்த்தருடைய வாசஸ்தலமும் சர்வாங்க தகன பலிபீடமும் அக்காலத்திலே கிபியோனின் மேட்டில் இருந்தது. தேவனுடைய வாஸ்தலம் உண்டாக்கி தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய இடம் எங்க இருந்துச்சுங்க? மோசே காலத்தை முதல் கொண்டு கிபியோன் மேட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எபூசுனாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தர் தனக்கு உத்தரவு அருள்னதை தாவீது அக்காலத்திலே கண்டு அங்கே தானே போய் பலியிட்டான். அப்போது இந்த ஓர்னானின் களத்தில் யார் செல் பண்ணி கொடுத்துருக்குங்க? தேவன் தான் செல் பண்ணி கொடுத்தார். தாவீது வந்து தன் சொந்த விருப்புக்கு போய் இந்த இடத்துல போய் நான் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுறேன்னு சொல்ல, தேவனுடைய தூதன் தானே அது அந்த இடத்த செல் பண்ணி கொடுத்தார் இல்லைங்களா? அப்போ தேவன் தான் அந்த இடத்த செல் பண்ணி கொடுத்துருப்பார் தாவீதுக்கு. அப்படிப்பட்ட இந்த இடத்துல என்ன ஒரு சிறப்பு இருக்குது? அப்படி ஒரு நாள், அதாவது கிபியோன் மேட்டில் ஏற்கனவே தேவனுடைய வாஸ்தலம் இருக்குது, ஒரு பலிபீடம் கட்டிக்கப்பட்டு இருக்குது, அந்த இடத்துல போய் பலி செலுத்தியிருக்கலாம் இல்லையா? ஏன் இந்த தாவீது ஓர்நானின் காலத்தில் போய் பலி செலுத்தினார் அப்படின்னா, இந்த இடத்துக்கு தேவன் ஏன் செல் பண்ணார், ஏன் இந்த இடத்துக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்குது
அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க, 2 நாளாகமம் 3:1. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த சதத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். இது ஒரு ஃபஸ்ட்டு பாட்டு முடிஞ்சுங்களா, தாவீது பாட்டில். தாவீது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வயது மூப்பின் காரணமாக அப்புறம் அடுத்தது வந்து யார் ராஜ்யபாரம் எடுத்ததுங்க, அவருடைய மகன் சாலமோன் வந்து ராஜ்யம் எடுக்கிறார். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தாவீது இந்த இடத்துல தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு சொல்லி மனசு அந்த வசனமெல்லாம் நீங்கள் அந்த அதிகாரத்தில் வர வசனமெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், ரொம்ப வாஞ்சியாக இருந்தார் தாவீது. கட்ட முடியாமல் போனதுனால அந்த கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை யார் கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, சாலமோன் சொல்கிறார். சொல்லி தாவீது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாரு, இப்படிலாம் நீ கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம்லாம் கொடுக்குறாரு. அதன்படி சாலமோன் என்ன பண்ணுறாருங்க, தன் தகப்பனாகிய தாவீது காண்பித்த அந்த இடத்துல, எந்த இடங்க, ஓர்னானின் களம், அந்த ஓர்னானின் களத்தில் சாலமோன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறார். இந்த சப்ஜெக்ட் கூட நம்ம வேற ஒரு சப்ஜெக்டில் படிப்போம், சாலமோன் கட்டிய தேவாலயம்ங்கிற ஒரு சப்ஜெக்டில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்துருப்போம் இல்லைங்களா. சாலமோன் எப்படி அந்த ஆலயத்தை கட்டினார், என்னென்ன பொருள்கள் வச்சு கட்டினார், என்ன நீள ஆழம் எல்லா மெஷர்மெண்ட்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ ஏற்பட்ட ஒரு ஆலயத்தை சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது காண்பித்த அந்த ஓர்னான் களத்தில் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறார். 1 நாளாகமம் 22:1 பாருங்க, அப்பொழுது தாவீது இதை தாவீது சொல்கிறார், தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரேல் பலியிடும் சர்வாங்க தகன பலியிடும் இருக்கும் ஸ்தலம் இதுவே என்றான். யார்கிட்ட, சாலமோன் சொல்கிறார், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். அதாவது தாவீது சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கு கட்டுறக்கு ஆசையாக இருந்துச்சு, தேவன் எனக்கு வந்து உத்தரவு அருளல, அதனால் இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாக இருப்பான், சுற்றிலும் இருக்கிற அவனுடைய சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவன் அமர்ந்திருக்க செய்வான், ஆகையால் அவன் பேர் சாலமோன் என்ன பண்ணும், அவனை வந்து என்ன பண்ணும், எனக்கு பிரியமா அந்த ஆலயத்தை கட்ட சொல்லுன்னு சொல்லி சொல்கிறார். சொல்லிவிட்டு சாலமோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தை கட்டிட்டு எல்லாம் என்ன பண்ணுறாரு, தேவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்ணப்பம் பண்ணுறார். அந்த வசனம் எல்லாம் படிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன வசனம் என்ன விண்ணப்பம் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, தேவனே பாருங்கள் நீ என் சமூகத்தில் செய்த தேவன் சொல்கிற விஷயம் இது. அதுக்கு முன்னாடி சாலமோன் என்ன பண்ணுறாருங்கன்னா, நீ என்றென்றைக்கும் உன்னுடைய நாமம் வந்து அந்த ஆலயத்தில் என்ன பண்ணும், விளங்க பண்ணணும், என்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண்களும் இறுதியும் அந்த ஆலயத்தில் இருக்கணும்னு சொல்லி சாலமோன் வந்து தேவன் நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுறார். அதுக்கு தேவன் என்ன பண்ணுறார் பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 9:3 வாசிக்கலாம் சார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதல்களையும் கேட்டேன், நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன், என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். தேவன் என்ன சொல்கிறாருங்க, உன்னோட விண்ணப்பத்தை நான் கேட்டுட்டேன், இங்கே வந்து என்னுடைய இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக இதை பரிசுத்தமாக்கிட்டேன், என்றென்றைக்கும் என்னங்க, என்னுடைய கண்களும் என்னுடைய இருதம் என்னாலும் அங்கே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு இடம் தான் எதுங்க, சாலமோன் கட்டிய தேவாலயம். அந்த சாலமோன் கட்டிய தேவாலயம் எங்கே இருக்குது, அந்த ஓர்னானின் களத்தில் இருக்குது. அந்த ஓர்னானின் களத்தில் யாருடைய கண்களும் யாருடைய இருதயம் இருக்காமா, தேவனுடைய கண்களும் தேவனுடைய இருதயம் எத்தனை நாளைக்கு இருக்கும், என்னாலும் இருக்கும், ஃபார் எவர், எப்பவுமே இல்லை, எல்லா காலத்திலையும் தேவனுடைய கண்களும் என்னுடைய இருதயம் அந்த ஆலயத்தில் என்ன இருக்கும், இருக்கும் சொல்லி தேவன் சொல்கிறார். சொன்னோன்னே அதோடு அந்த ஆலயம் இதாச்சு பார்த்தீங்கன்னா, சாலமோன் கட்டிய தேவ இருந்தாலும் அந்த ஓர்நாணின் களம். அதுக்கப்புறம் என்னாச்சுங்க, இஸ்ரேல் ஜனங்களோட வாழ்க்கையில் பாபிலோன் படையெடுப்பு, படையெடுப்பு வந்துச்சு, நேபுகாத்நேச்சார் வந்தார் இல்லைங்களா, வந்து படையெடுத்துட்டு போய் அந்த ஆலயம் எல்லாம் ஃபுல்லாக சுட்டரிக்கப்பட்டாச்சு, அந்த ஆலங்கமெல்லாம் ஃபுல்லாக இடிக்கப்பட்டாச்சு, இந்த ஆலயம் எல்லாம் என்னாச்சுங்க, சுத்தமாக தரைமட்டமாக்கப்பட்டுச்சு. யோசிச்சு பாருங்க, தேவன் என்னுடைய கண்களும் என்னுடைய இறுதியும் என்னாலும் இருக்கும் சொன்ன அந்த ஆலயத்தில் இப்போ நேபுகாத் நேரச்சர் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, சிறைபிடிச்சிட்டு போயிட்டார் இல்லைங்களா. சிறைபிடிச்சிட்டு போன அந்த ஜனங்கள் மத்தியில் தன்னுடைய தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டி நாங்கள் பலி செலுத்தணுமே இப்படிப்பட்ட ஆயுப்பயிற்சின்னு சொல்லி அந்த சிறைப்படுத்தி போன இஸ்ரேல் ஜனங்கள் அது ரொம்ப 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 ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனால் கூட அவங்கள எண்ணத்தில் வந்து திருப்பி அந்த தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணுங்கிற ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான் இருந்துச்சு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 137:1 பாருங்கள், பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம். இஸ்ரேல் ஜனங்கள் அந்த சியோனை நினைத்து அழுதக்கூடிய ஒரு விஷயந்தான்.
திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மகா ஏறுது கிமு 20ஆம் நூற்றாண்டில் அந்த ஆலயம் என்னாச்சு? திருப்பி கட்டப்பட்டது இல்லைங்களா? ஆலயம் திருப்பி கட்டப்பட்டது. திருப்பி கட்டின பிறகு திருப்பி என்னாச்சுங்க? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அவரோட வாழ்க்கையில் கிமு 20ஆம் நூற்றாண்டில் அந்த மகா ஏறுது மூலிமா அந்த ஆலயம் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு வந்தது. இயேசு கிறிஸ்து கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த புறா விக்கிரகளை பார்த்து சவுக்கடி அடித்து இது பண்ணார் பார்த்தீங்களா, அந்த இடம் கூட எங்கே தான் நடந்ததுங்க? இந்த காலத்து ஆலயத்தில் தான் நடந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து கூட தேவனுக்கு பிரியமான ஒரு வைராக்கியம் காட்டின இடம் தான் எதுங்க? அந்த ஆலயம் தான். அந்த ஆலயம் எங்கே தான் இருக்குது? அந்த ஓர்ணானியின் காலம் தான் இருக்குது. தாவீது காமிச்சா அந்த ஓர்ணானியின் காலத்தில் தான் இருக்குது. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தை கட்டுறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தீத்துராயன் கிபி 70ல் தீத்துராயன் வராரு. தீத்துராயன் வந்து இந்த உங்கள் இந்த வசனம் ஏற்ப உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும் என்ற வசனத்துக்கு ஏற்ப அந்த ஆலயமெல்லாம் என்னாச்சுங்க? திருப்பி எல்லாம் இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க. தரமட்டமாகிட்டு எல்லாம் முடிஞ்சுது இல்லைங்களா? இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இடத்த தாவீது எத்தனை ரேட் கொடுத்து வாங்கினார்? 600 சேக்கல் கொடுத்து வாங்கினார் இல்லைங்களா? அதை நம்ம ஒரு கால்குலேஷன் கூட பார்த்தோம், எத்தனை கிலோ கோல்டு? கிட்டத்தட்ட 7 கிலோ கோல்டு. 7 கிலோ கோல்டு அந்த விலையை கொடுத்து வாங்கின ஒரு இடம். தாவீது வந்து காமிச்ச அந்த இடத்துல சாலமோன் கட்டிய தேவாலயம் இருந்த இடம். தேவன் வந்து அந்த இடத்துல என்னாலும் என்னுடைய கண்களும் என்னுடைய இருதயம் இருக்குன்னு சொன்ன இடம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து காலத்தை கூட இது என் பிதாவின் வீடுன்னு சொல்லி வைராக்கியம் பாராட்டின இடம் இன்றைக்கி என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லாமல் அந்த இடத்துல அழிவு ஏற்பட்டுருச்சு. சரி, இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இடத்த தேவன் ஏன் தேர்ந்தெடுத்தார்? நம்ம ஆரம்பத்தில் கேட்ட மாதிரியே தான், ஏன் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தல்? கிபியோன் பேட்டில் போய் அவங்க பலிபீடம் செலுத்தியிருக்கலாமே, பலி செலுத்தியிருக்கலாமில்ல, ஏன் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தார்? 2 நாளாகமம் 3:1 பின்பு சாலமோன் எருசலேமே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் உள்ள எபூசினாகிய ஓர்ணானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான். இப்போது எபூசினாகிய ஓர்ணானின் களம் தான் முன்னாடி வசனத்தில் பார்த்தோம். இந்த ஓர்ணானின் களம் எந்த மலையில் இருக்குங்க? இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா மோரியா மவுண்டனில் இருக்குது இல்லைங்களா? இதே மோரியா மலையில் முன்னாடி தேவன் அவருடைய திட்டத்தை ஒரு இதில் வெளிப்படுத்திக்கிறார். ஆபிரகாமோட விசுவாசத்தில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும். நடந்துட்டு ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்த விஷயம் எங்கே தான் நடந்ததுங்க? இந்த மோரியா மலையில் தான் நடந்தது. அப்போது தேவன் வந்து தாவீது வாழ்க்கையில் அந்த ஒரு நாளைக்குள்ள செலக்ட் பண்ணல, யாரோட வாழ்க்கையில் செலக்ட் பண்ணியிருக்காருங்க? ஆபிரகாமோட காலத்திலேயே அந்த ஒரு நாள் காலத்தை செலக்ட் பண்ணியிருக்கார். செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 22:1 வாசிக்கலாம் சிஸ்டர். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை சோதிக்கிறார். சோதிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22:2 பாருங்க, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் நீ போய் அந்த மோரியா தேசத்துக்கு நான் காமிக்கிற மலைக்கு கூட்டு போய் நீ என்ன பண்ணும், தகன பலியிடுன்னு சொல்கிறார். உடனே அந்த ஆபிரகாம் என்ன பண்ணுறாருனா அதிகாலையில் எழுந்து தன்னுடைய கழுதியின் மேலே சேணம் கட்டி தன் வேலையாட்களையும் குமாரனை என்ன பண்ணுறாருங்க கூட்டிகிட்டு எங்கே போகிறார்? மோரியா மலைக்கு போகிறார். மோரியா மலைக்கு போனால் 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்த என்ன பண்ணுறாருங்க பார்த்துட்டார். பார்த்துட்டு அந்த கழுதியெல்லாம் கட்டிட்டு வச்சுட்டு அந்த வேலைக்காரி என்ன பண்ணுறாரு, அந்த மலைக்கு கீழே இருக்க வச்சுட்டு நீங்கள் இங்கே இருங்க, கழுதியை நிறுத்தி இங்கே காத்துருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வர்றோம், நாங்கள் இங்கே இருங்க, நானும் என் பையனை என்ன பண்ணுறோம் அந்த மலை மேலே இருக்கிற பலி செலுத்தலையும் சொல்லிங்க தொழுது கொண்டு திரும்பி வரோன்னு சொல்கிறார். ஏன்னா அந்த வேலையாட்களுக்கு தெரியாது, ஈசாக்காவது தெரியுமா தன்னை பலியிட போகிறது? ஈசாக்குங்க தெரியாது. ஆபிரகாம் யார்ட்டையுமே சொல்ல சொல்லாமல் தான் அந்த மோரியா மலைக்கு போயிருக்கார். போயிட்டு போகிறார் ஆபிரகாம் தகன பலியிடுக்கு. அடுத்த வசனம் பாருங்கள், 22:6 வாசிக்கலாம் சிஸ்டர். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான், இருவரும் கூடி போனார்கள். அதாவது ஆபிரகாம் வந்து பார்த்தீங்கன்னா தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து, இந்த ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஆபிரகாம் வந்து ஈசாக்கை கூட்டு போகிறார். கூட்டு போனோன்னே தன்னோட கட்டைகளை எல்லாம் கழுதி மேலே வச்சுட்டு கொண்டு போகிறார். அந்த வேலையாட்களை என்ன பண்ணிட்டாருங்க, அந்த மலையடிவாரத்தில் இருக்க வச்சுட்டு ஆபிரகாம் ஈசாக்கு மட்டும் எங்கே போகிறாங்க, மோரியா மலைக்கு மேலே போகிறாங்க. எதுக்கு? தொழுது கொண்டு வரன்னு போகிறாங்க. போகும்போது அந்த கட்டையில் என்ன பண்ணுறாருனா ஈசாக்கின் மேல் வைத்து,
இந்த வசனத்தை உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போ கட்டையில் இங்கே வச்சிருந்து வச்சுக்கங்க, என்னென்னு வந்திருக்கும், ஈசாக்கின் தோளின் மேல் வைத்துன்னு வந்திருக்கும் இல்லைங்களா. இப்படி கையில் வச்சுருந்தா ஈசாக்கின் கைகளில் வச்சிருந்து வந்திருக்கும். ஈசாக்கின் மேல் வைத்தனா அந்த கட்டையில் எப்படி வச்சுருக்காரு தெரியுங்களா, ஆபிரகாம் ஈசாக்கோட இங்கே தோல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல கட்டையை வச்சு ஈசாக்கை இப்படி சுமந்து கொண்டு போக சொல்லிக்கிறார். புரிஞ்சுங்களா, ஒரு மனிதன் ஒரு சராசரியாக ஒரு சராசரியாக இருக்கிற ஒரு மனிதனை தகன பலி இடணும்னா எத்தனை கிலோ கட்டைகள் தேவைப்படும். நீ நம்ம கிரிமட்டோரியம்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, இறந்து போன உடலில் எரிக்கிறாங்க இல்லைங்களா, எத்தனை கிலோ கட்டைகள் யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா, கிட்டத்தட்ட 200-250 கிலோ கட்டைகள் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மனிதனோட உடல் தகனமாகறதுக்கு 200-250 கிலோ கட்டைகள் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது ஈசாக்கு வந்து எத்தனை கட்டையில் தூக்கிட்டு போயிருப்பார், அதே ஒரு 200-250 கிலோ கட்டைகளை தூக்கிட்டு போயிருப்பார் இல்லைங்களா, எதுக்காக, தன்னை பலியாக செலுத்துறதுக்காக சரிங்களா. தன்னை பலியாக செலுத்துறதுக்காக ஆபிரகாம் வந்து அந்த கட்டையை தூக்கிட்டு போக சொல்கிறார். இதே மாதிரி ஒரு பலி செலுத்துறதுக்கு ஒரு கட்டைகளை யார் எடுத்துகிட்டு போனான், இயேசு கிறிஸ்து. இது வந்து ஏற்கனவே நம்ம தேவனுடைய திட்டத்தில் இதை நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஆபிரகாம் வந்து பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ ஈசாக்கு நிலலாம் நம்ம வேற ஒரு சப்ஜெக்டில் பார்த்துருப்போம். வாசிக்கலாம் பாருங்க, 22:7 ஆதியாகமம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். ஈசாக்கு மேலே போயிட்டாங்க. ஈசாக்கு கேட்குறார் ஆபிரகாம் பார்த்து, கட்டை இருக்குது நெருப்பு இருக்கு, தகனத்தை செலுத்துவதற்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஈசாக்கு என்ன ஆகலை, ஆபிரகாம் சொல்லலை, சொல்லாமல் தான் கூப்பிட்டு போயிருக்கார். எவ்வளோ கள்ளம் கபடமெல்லாம் வந்திருக்கார் பாருங்க. போனே அதுக்கு ஆபிரகாம் சொல்கிறார் பாருங்க, தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கி கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். கிட்டத்தினா அதுக்கப்புறம் நடந்த சம்பவம்லாம் தெரியும். அப்போ வந்து தினம் தேவன் வந்து அதை நிறுத்துன்னு சொல்கிறார். ஒரு ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கிடைக்கப்படுது. ஆபிரகாம் வந்து அந்த விசுவாசத்தின் மூலம் ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்துருக்காருனா, அந்த இடம் கூட எங்கே தாங்க, மோரியா. அந்த மோரியா மலையில் தான் வந்து என்ன இடம் இருக்குது, இந்த ஓர்னானின் கிளம்பு இருக்குது. அப்போ தாவீதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலிபீடத்தை கட்டுற சொல்கிறார்னா, தேவன் இந்த இடத்துல அந்த ஓரியாவை ஓர்னான் கிளத்தை செலக்ட் பண்ணல, ஆபிரகாம் காலத்திலே அந்த மோரியாவை அந்த இடத்த வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஓர்னானின் கிளத்தை செலக்ட் பண்ணிட்டார். அங்கேயும் என்ன தான் பண்ண சொல்லியிருக்கு, ஆபிரகாம்கிட்ட ஒரு பலிபீடத்தை கட்டி தன் மகனை என்ன பண்ணும், பலி இடத்த சொல்லிக்கிறார். அப்போது தேவன் வந்து இந்த இடத்த செலக்ட் பண்ணுறாருனா மெயின் பர்பஸாக எதுக்காக தான் செலக்ட் பண்ணியிருக்காருங்க, ஒரு பலி இடத்திற்காக தான் செலக்ட் பண்ணியிருக்கார். அப்போ தேவனுடைய திட்டத்தில் நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்க்குறோம் வச்சுக்கங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கெத்செமனை தோட்டத்திலிருந்து ஒரு கொல்கதா மலைன்னு வச்சுக்கலேன், கெத்செமனை தோட்டத்திலிருந்து கொல்கதா மலை வரைக்கும் இருக்கிற தேவனுடைய திட்டத்தில் தேவன் ஒவ்வொரு நிறைய இடங்கள் பார்த்துருப்போம் இல்லைங்களா. தேவன் ஒரு இடத்த செலக்ட் பண்ணாலும் சரி, ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு நபரை செலக்ட் பண்ணாலும் சரி, தேவனோட திட்டத்தில் அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குமே இருக்காதுங்களா, மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கும். அப்போ இந்த ஓர்நான் காலத்தை கூட தேவன் செலக்ட் பண்ணியிருக்காருனா அந்த இடத்த என்ன பண்ணால், ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஏற்கனவே கொடுத்துட்டார். எதுக்காகனா தன் மகனை பலியிடுவதற்காக. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து சொல்லியிருப்பார் பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானித்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தன் சத்துருக்கள் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார் என்றும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கார். இதை வந்து பார்த்தீங்கன்னா எது கடையாளம் பண்ணால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படியிருந்த கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல தான் கொடுத்துருக்கார். அப்போ தேவனுடைய திட்டத்தில் இது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். ஆதாம் நிமித்தம் பாவத்தில் விழுந்த அத்தனை ஒட்டுமொத்த ஜனங்களை மீட்பதற்கு யார் தான் மறுபடியும் ஒரு பலி கொடுக்கணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஜீவ பலியாக தன்னை கொடுக்கணும் இல்லைங்களா. இதற்கு நிழலாக தான் ஆபிரகாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் செஞ்சதை நம்ம வேறு ஒரு சப்ஜெக்டில் பார்த்துருப்போம். அப்போ ஈசாக்கை வந்து பலியிடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தன் ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு பலியை அடையாளப்படுத்துவதாக தான் இருக்குது. அது நிமித்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டிருக்குது. அது கூட ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள், எபிரேயர் 11:1 ஃபுல்லாக ஆபிரகாமோட விசுவாசத்தை பற்றி போட்டிருக்கோம் இல்லையா. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். அந்த பலி வந்து பார்த்திங்கன்னா
தனக்கு ஒரே பேரான குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோர்ந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். இதை வந்து பார்த்தீங்கன்னா மரித்தோர்ந்து உயிர் தெழக்கூடிய ஒரு விஷயத்தை ஆபிரகாம் எப்போ செஞ்சிட்டாருங்க, அந்த காலத்தையே செஞ்சிட்டார். இந்த விஷயம் எங்கே தான் நடக்குதுங்க, அந்த மோரியா மலையில் அந்த ஓர்நானின் காலத்தில் தான் நடக்குது. அப்போ தேவன் இந்த இடத்த ஏன் சூஸ் பண்ணிடுறார், இதுக்கு இந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ ஏன் இவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் காலத்திலேயே தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நடந்த இடம் இதுதான், இந்த ஓர்நான் மோரியா மலையில் இருக்கிற இந்த ஓர்நானின் காலம் தான். அதுக்கப்புறம் தாவீது காலத்தில் ஒரு பலிபீடத்தை கட்ட சொல்லி அந்த இடத்துக்கு தாவீதை போக சொல்கிறார். போய் தாவீது என்ன பண்ணுறாருங்க, ஒரு பலிபீடத்தை கட்டி 600 சேக்கலுக்கு வாங்கி விலைக்கு வாங்கி ஒரு பலிபீடத்தை கட்டுறார். பலிபீடத்தை கட்டி அந்த அந்த பாருங்க இதிலே அந்த இது பாருங்க, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, பார்த்தோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தாவீது 600 சேக்கலுக்கு வாங்கின இடம், இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த இடம், தேவன் இவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த இடத்த செலக்ட் பண்ணி தனக்கு பிரியமான ஒரு பலியை செலுத்துகிறாரு. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா யார் ஆலயம் கட்டுறதுங்க, சாலமோன் தேவாலயம் கட்டுற, தேவனுக்கென்று ஒரு ஆலயம் கட்டி தேவனை வந்து அபிஷேகம் ஒரு ஆராதனை செய்யக்கூடிய ஒரு இடமாக இருந்த இடம். அதுக்கப்புறம் அழிக்கப்பட்டு எல்லாம் இதாக சுட்டரிக்கப்பட்டு திருப்பி ஆலயம் என்ன ஆச்சுங்க, கட்டப்பட்டு திருப்பி அந்த ஆலயம் இடிக்கப்பட்டுச்சு. இப்போ ஏற்பட்ட ஒரு சிறப்பான இடம் தேவன் செலக்ட் பண்ணியிருக்கார் இல்லைங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவனுடைய மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் செலக்ட் பண்ணியிருக்கார். ஆபிரகாம் நிமித்தம் ஆசீர்வாதம் இஸ்ரேல் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த இடத்த தேவன் வெளிப்படுத்துறது இங்கே தான், இந்த ஓர்நானின் களத்தில் தான் சரிங்களா. இந்த ஓர்நானின் களம் இப்போது எங்கே இருக்குது, ஜெருசலேமில் டோம் ஆஃப் த ராக், இதுதான் ஓர்நானின் களமாக இன்றைக்கி ஜெருசலேம் பட்டணத்தில் இருக்குது. இந்த டோம் ஆஃப் த ராக் வந்து பார்த்திங்கன்னா நீ வெளிப்படையாக விளம்பரிய ஒரு அற்புதமாக ஒரு மிக பிரம்மாண்டமாக இருக்கு இல்லைங்களா. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் செல்ட் பண்ண அந்த ஓர்நானின் களம். தேவன் என்ன சொன்னார் சாலமோன்ட்ட, என்னுடைய கண்களும் இருதயமும் என்னாலும் இருக்கும் சொன்னார் இல்லைங்களா. இந்த இடத்துல இன்னைக்கு யாருக்கு வழிபாடு நடந்துட்டுருக்கு தெரியுங்களா, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு. அவங்க பலி செஞ்சிட்ருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இதை உள்ளே இருக்கிற பிக்சர் உள்ளே வந்து பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனாக இல்லை, உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராக் இருக்குது, பேசிக்காக ஒரு மலையோட ஒரு ராக் இருக்குது. அந்த ராக்குக்கு மேலே தான் இந்த டோம் என்ன பண்ணியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜெருசலேமில் இருக்குது. அது பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டர்ன் வால் இருக்குது. இந்த வெஸ்டர்ன் வால் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் ஜியூஸ் பீப்புள் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து யூதர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோம் ஆஃப் த ராக்குள்ளே போய் வழிபாடு செலுத்துறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை. எப்படி 137 சங்கீதம் 1 வசனம் பார்த்தோம் இல்லைங்களா, பாபிலோன் ஆற்றருகே நம்ம என்ன பண்ணோங்க, சியோனை நினைத்து அழுதோம்னு சொல்லி அன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க இல்லைங்களா. அதே மாதிரி தான் இன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்கள் வருத்தப்பட்டிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, எங்களுடைய தேவனுக்காக நாங்கள் கட்டப்பட்ட இந்த ஆலயம் இருந்த இடம் எங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் வழிபாடு செலுத்த முடியலையே. இந்த வெஸ்டர்ன் வால் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் அவங்களுக்கு அலோடு. இந்த வெஸ்டர்ன் வாலில் போய் அவங்க என்ன பார்த்தீங்களா, அந்த டோம் ஆஃப் த ராக் அது பக்கத்தில் இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா வெஸ்டர்ன் வால், இதுதான் அதோட ஃபுல் பிக்சர். இந்த வெஸ்டர்ன் வாலில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இது வந்து ஆக்சுவலாக 1967 அந்த 6 வார் நடக்கும்போது அவங்க இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் வந்து போய் அவங்க நின்று ப்ரேயர் பண்ண விஷயம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் பீப்புள் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு அமெரிக்க பிரசிடென்ட் இருந்தார் இல்லைங்களா டொனால்ட் ட்ரம்ப், அவர் வந்து இஸ்ரேலுக்கு வரும்போது கூட அவர் வந்து போய் ஒரு ப்ரேயர் பண்ணிடுறார். இன்றைக்கி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெஸ்டர்ன் வாலில் போய் கை வச்சு இன்றைக்கி தேவன்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்காக நாங்கள் ஒரு ஆலயம் கட்ட நினச்சிட்டு இருந்தோம், செஞ்சோம், அந்த பலி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி எங்களுக்கு இல்லை, என்னாச்சுங்க கையில் இல்லாமல் போயிருக்கே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தேவன் நோக்கி அந்த விண்ணப்பம் செலுத்தக்கூடிய இடம் தான் இந்த வெஸ்டர்ன் வால். அன்றைக்கி எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் யோசிச்சாங்க சியோனி நிலைத்து அழுதோம்னு சொல்கிறாங்களா, அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த வாலுக்கு வந்து இன்றைக்கி அவனுக்கு தமிழில் என்ன தெரியுங்களா மீனிங், அழுகியின் சுவர், அழுகியின் சுவர். அந்த வாழ்க்கை வந்து இன்றைக்கி அழுகியின் சுவர். ஜியூஸ் பீப்புள் இன்றைக்கி அந்த வாலில் வந்து அந்த சுவத்தை வந்து கை வச்சுட்டு தேவனை நோக்கி கண்ணீர் விட்டு அழுதுத்தான் இருக்கிறாங்க. அவ்வளோ விசுவாசம் தேவனுக்காக அங்கே ஆலயம் இருந்த இடம் இன்றைக்கி என்னாச்சுங்க வேறொரு இது பண்ணால். அவங்க இஸ்லாமியர் சகோதரர் வந்துன்னா அவங்களோட இறை தூதர் இந்த மலையிலிருந்து என்னாச்சுங்க பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாருங்கிற அவங்களுக்கு ஒரு விசுவாச நிமித்தமாக இந்த வந்து ஆலயத்தை கட்டி
அவங்க இஸ்லாமியர்கள் வந்து அவங்களோட மதத்தலைவர் மதத்துக்காக வந்து வழிபாடு செலுத்திட்டு இருக்காங்க. இல்லை பார்த்தா இதே தான் 2015 நம்ம இஸ்ரேல் பிரதமர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? அல் அக்ஸா. இந்த அல் அக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, வி குட் டெஸ்ட்ராய் அல் அக்ஸா பட் வி டோன்ட் வாண்ட். நாங்கள் நினச்சா என்ன பண்ண முடியும்? அதை அழிச்சிருவோம், ஆனால் என்னென்ன அது எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் இருக்கு இல்லைங்களா கண்ட்ரி, சுற்றி இருக்க கண்ட்ரி எல்லாம் பாருங்கள், எல்லாம் இஸ்லாமியர்ஸ் கண்ட்ரி இல்லைங்களா, முஸ்லீம் கண்ட்ரிஸ் இல்லைங்களா. இன்றைக்கி வேர்ல்டு பாப்புலேஷனில் 24% பீப்புள் வந்து யார் தான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற இத்தனை ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு புனித தலமாக கருதப்படுது 3 இடங்கள். ஒன்று மெக்கா, மதீனா, 3வது இந்த அல் அக்ஸா. அவங்களோட இறை தூதர் நபி வந்து இந்த பாறையில் இருந்தால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் சொல்லி அவங்களோட விசுவாசம். அதன் நிமித்தமாக தான் இந்த இடத்துல வந்து அவங்க இந்த ஒரு டோம் கட்டி வச்சு அவங்க வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு இந்த 3 இடம் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு வழிபாடு தலமாக இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த பக்கம் வந்து என் கண்களும் என் இறுதியும் என்னாலும் இருக்கும் சொல்லி தேவன் சொன்ன இடம், தேவன் இருக்கிற சொல்லுங்க, இந்த பக்கம் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் புனிதத்தலமாக இந்த இடத்த வழிபட்டுருக்குறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், தேவன் நினச்சார்னா அந்த இடத்த என்ன பண்ண முடியும்? அழிக்க முடியும். அழித்தாங்கன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமிய ஜனங்களும் சேர்ந்து யாருக்கு விரோதமாக வருவாங்க? இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக. இப்போ கடந்த காலத்தில் கூட நம்ம பார்த்துருப்பில்லைங்களா, அந்த பாலஸ்தீனம் காசா போர். இன்னொரு கூட வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ ஒன்று போடுவோம், அது இடையில கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ஸ்காலர் ரீட் மேயர் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இந்த உள்ளே இருக்கிற அந்த பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட், ஸ்கொயராக ஒரு மெஷர்மெண்ட், நீங்கள் கூட இதை போய் கூகுளில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அது வந்து 2.5 cubicsன்னு சொல்லி ஒரு மெஷர்மெண்ட் அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மலை இருக்க அந்த ஒரு மெஷர்மெண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடன்படிக்கை பெட்டி இருக்கிறீங்களா, அந்த உடன்படிக்கை பெட்டியோட மெஷர்மெண்ட்டும் இந்த பாறையில் இருக்கிற இந்த வடு அந்த அடையாளங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த இடத்துல கூட உடன்படிக்கை பெட்டி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரீட் மேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர் ரிசர்ச் பண்ணி சொல்லிக்கிறார். இவ்வளோ பெரிய ஒரு ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே இருக்குது? இஸ்லாமியர்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் காலத்தில் தேவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈசாக பலியிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவன் ஜீவனை கொடுக்குறக்கு அடையாளமாக தானே சொல்லப்பட்டிருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். ஆபிரகாம் காலத்திலே தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்தினவர், தாவீது காலத்திலேயே அந்த இடத்த செல் பண்ணவர், சாலமோன் காலத்தில் தனக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்ட செஞ்சவர், இயேசு கிறிஸ்து என் பிதாவின் வீடுன்னு அவர் வாயிலிருந்தே அறிக்கை பண்ணப்பட்ட இடம் இன்றைக்கி என்னாச்சு பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எங்கே தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைபிள் தான் இருக்குது. இது கூட 3வது உலகம் யுத்தம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட அமையலாம், மேபி இருக்கலாம். இப்போ ஒரு வீடியோ கூட போடுறேன், அதை பார்த்தா உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும் பாருங்க. Nestled in the heart of ancient Jerusalem, amidst layers of history and faith, stands the Dome of the Rock. But beneath its shimmering golden dome lies a story, not just of the structure, but of the very rock it was built to cover. This is not an ordinary rock, but an epicenter of spiritual relevance for billions worldwide. Today, I will show you some shocking information about this rock. For Jewish people, this is the most important place on earth because they believe that on this mountain, Abraham was to sacrifice Isaac, and later the temple was built. Of course, the sacrifice of Isaac did not happen, and God provided the ram that replaced Isaac as an offering to God. And access to the foundation stone under the Dome of the Rock is prohibited to them. This stone is a marking point that connects the Jewish people to Abraham and Isaac and the place where Solomon and Zerubbabel built the past temples. And if you study the Jewish oral law, you will also learn that this stone is the cornerstone upon which the whole earth is built. இப்போ இந்த ஓர்நானிங் கிளம்பு இன்றைக்கி எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குங்கிறத பார்த்துட்டோம். இதை பேஸ் பண்ணி நாளைக்கு ஃப்யூச்சரில் தேவன் கண்டிப்பாக என்ன வருங்க, அவர் சாலமோனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார் இல்லைங்களா, என் கண்களும் என் இறுதியும் இந்த இடத்துல இருக்குன்னு. கண்டிப்பாக தேவனுடைய கண்களும் இறுதியும் இன்றைக்கி எங்கே தான் இருக்கும்? அந்த இடத்துல தான் இருக்குது இல்லைங்களா.
இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நம்மளோட வீட்டில் நம்ம நல்ல புதுசாக ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வேற ஒருத்தர் வந்து இதுக்கு வந்து உரிமை கொண்டாடனா எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே அந்த வேதனை தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அன்றைக்கி இப்போ இருக்கிறது. அப்போ தேவன் இதெல்லாம் பார்த்துட்டுக்காருன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு என்ன இருக்கும், தீர்வு இருக்கும். சரி, ஏன் தேவன் வந்து ஓர்நாணி காலத்தை இந்த இடத்துல செலப்பினார், ஓர்நாணின் காலம் இல்லை, தேவனுடைய திட்டத்தில் ஒவ்வொரு விஷயம் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அர்த்தம் ஒரு பங்கு இருக்கும் இல்லைங்களா. நம்ம பார்த்துருப்போம், நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம், கிபியோன் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோன் தோட்டத்தில் ஆகட்டும், கொல்கதா மலை ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் இல்லைங்களா. அப்போ தேவனுடைய திட்டத்தில் ஒரு விஷயத்தை ஒரு இடத்த அவர் செலக்ட் பண்ணுறாருன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கும் இல்லைங்களா. அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் பாதங்கங்களாக இருக்கிற நம்மளையும் தேவன் என்ன தான் பண்ணியிருக்காரு, செலக்ட் பண்ணியிருக்காரு இல்லைங்களா. நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்காருங்க, பேர் சொல்லி அழைச்சிருக்கார். இதே கடந்த ஒரு ரெண்டு வருஷம், ஒரு அஞ்சு வருஷம், ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன யாராவது உங்களுக்கு தெரியுமா, சத்தியத்தின் அடிப்படையில் தேவனோடு செஞ்ச நல் மனசாட்சியின் உடன்படிக்கை அடிப்படையில் தான் இன்றைக்கி எல்லோரும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சகோதர சகோதரிகளாக எந்த ஒரு வேற்று வேறுபாடு இல்லாமல் ஒரே ஃபேமிலியை இங்கே கொண்டிருக்கோம். அப்போ தேவன் வந்து நம்மளை பேர் சொல்லி அழைச்சிருக்காருன்னா அவரோட திட்டத்தில் எனக்கு உண்டான பங்கை நான் நிறைவேற்றுன்னு சொல்லி தான் நம்ம உடன்படிக்கப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு உண்டான தேவனுடைய திட்டத்தில் நம்மளுக்கு உண்டான பங்கு என்னங்கிறது முதல்ல நம்மளுக்கு நம்மளே கேள்வி கேட்டிருக்குமா என்றைக்காது. சபை கூடுதலுக்கு வரோம், சப்ஜெக்ட் பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம். தேவன் வந்து ஒரு நாள் நீங்களை செலக்ட் பண்ணியிருக்காருனா சும்மா செலக்ட் பண்ணல, இதில் பின்னாடி எவ்வளோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிகழ்ச்சியில் நடந்திருக்கு. அப்போ நம்மளை இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்காருனா, இப்போ நீங்களே தான் அந்த ஆலயம் சொல்ல ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நம்மளே வந்து செலக்ட் பண்ணியிருக்காருனா தேவனுடைய திட்டத்தில் நமக்கு உண்டான பங்கு என்ன, அதை நான் எப்படி நிறைவேற்றணும், தேவன்கிட்ட நம்ம என்ன தான் சொல்லியிருக்கோம், அந்த பங்கை நான் நிறைவேற்றுனு சொல்லியிருக்கிறோம். இப்போ என்ன வந்து தேவனை வந்து செலக்ட் பண்ணிட்டார், அதில் எந்த வித நோ செகண்ட் தாட், அவருடைய தேவனுடைய திட்டம் அது வரப்போகுது, அது வந்து நோ செகண்ட் தாட், அதில் எனக்கு எனக்கு வந்து ஒரு பார்ட் இருக்குது, அதனால தானே எனக்கு செலக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்ட் இருக்குது, அதனால தானே உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்காரு. அந்த பார்ட்டை யார் நிறைவேற்றணும், நம்ம தான் நிறைவேற்றணும். ஏன்னா தேவனுடைய திட்டத்தில் எந்த ஒரு விஷயம், ஒரு இடமாகட்டும் ஒரு நபராகட்டும், எந்த ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணாலும் அது மிக 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 முக்கியமான ஒரு பங்கு வகிக்கதாக இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நம்மளே என்ன பண்ணியிருக்காருங்க, இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கார். ஓ, தேவனுடைய திட்டத்தில் எனக்கு ஒரு பங்கு இருக்கா, எனக்கு சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போது நம்மளை இவ்வளோ தூரம் நம்மளை அழைப்பு வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா தேவன் பார்த்தீங்களா ஆபிரகாம் காலத்திலிருந்து அந்த ஒரு நாள் காலத்தை சின்ன ஒரு இடம் ஒரு நாள் கிளம்புறது, இவ்வளோ பெரிய ஒரு சரித்திரத்தை, இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, இவ்வளோ ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு வர்றாருனா அப்போ நம்மளே இந்த இடத்துல தானே ஒரு செல்ஃப் பண்ணியிருக்கார். அப்போ நம்மளுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்குது, நம்மளுக்கு பின்னாடி நம்ம என்ன என்ன பண்ணணும், தேவனோட திட்டத்தில் நம்ம ஒரு பங்கு என்ன ஆற்றணும் அப்படிங்கிறது வேற எங்கேயும் இல்லை, நம்ம பைபிளில் தான் இருக்குது. அதை தெரிஞ்சு இனி வரக்கூடிய காலத்தில் அது தேவனுக்கு உண்டான திட்டத்தில் நமக்கு உண்டான பங்கை நம்ம என்ன பண்ணணும், 100% நோ செகண்ட் தாட், அது முழுமையாக நிறைவேற்றணும். அதுதானே எல்லாம் இந்த சபை கூடுதல் கன்வென்ஷன் சத்திய வசனங்கள் எல்லாம் பார்க்குறது அதுதானே. இனி நம்ம எத்தனை வருஷம் உயிரோடு இருக்க போகிறோன்னு தெரில, இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்தில் நாளைக்கு நம்ம இருக்க நாளைக்கு நம்ம இறந்துட்டோம்னு வச்சுக்கங்க, இன்றைக்கி நம்ம கொடுத்த வாய்ப்பு என்ன பண்ணிட்டோம், இழந்து போயிட்டோம். அந்த திட்டத்தில் நம்ம அந்த பங்கை நிறைவேற்றணும்னா நம்ம ஃபுல்ஃபில் பண்ணல, இல்லை நிறைவேற்றாமல் விட்டுட்டோம்ல. ஆகவே அது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இனி வரக்கூடிய காலத்தில் அதை தேவன் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா அதில் 100% முழுமையான ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு காரியம் இருக்கும், ஒரு பங்கு இருக்கும். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது, அதாவது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு. அப்போ அது வரைக்கும் தேவனுடைய திட்டத்தில் நமக்கு உண்டான பங்கை முழுமையாக என்ன பண்ணிடணும், நிறைவேற்றிட்டு போகணும். ஒரே அழைப்பு தான், அப்போஸ்தலர் பவுலுக்கும் அதே அழைப்பு தான், பேதுருக்கும் அதே அழைப்பு தான், நமக்கும் அதே அழைப்பு தான். அப்போஸ்தலர் வந்து அந்த திட்டத்தில் எனக்கு உண்டான பங்கு என்னங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை செஞ்சுட்டு என்ன ஆகிட்டாங்க, ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லிட்டு போயிட்டார் இல்லைங்களா. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஓட்டம் என்ன, ஓட்டம் எங்கே ஓடணும், ஏன் ஓடணும், எதற்காக ஓடணும், எப்படி ஓடணும், இதுதான் விஷயம். இதை தெரிஞ்சதுன்னா நம்மளும் ஓடிடும் இல்லைங்களா. இதை மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டா போதும். ஆகவே தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வரக்கூடிய காலகத்தில் அது தேவனுடைய திட்டத்தில் நமக்கு ஏன் என்ன செலக்ட் பண்ணியிருக்கார், எனக்கு என்ன அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி, எங்கிட்ட என்ன அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அப்போ அவர் திட்டத்தில் எனக்கு என்னென்ன பங்கு ஆட்டணும், இவ்வளோ பெரிய ஒரு மேன்மை எனக்கு இருக்கா, ஓ ஐ எம் நாட் அ ஆர்டினரி பர்சன், நான் வந்து சாதாரண மனுஷன் கிடையாது, எங்கள் வீட்டில் அக்கா தம்பி அண்ணன் அம்மா அப்பா யாருக்குமே இல்லாத அழைப்பு எனக்கு கிடச்சதுன்னா
டோட்டல் ஒட்டுமொத்த குடும்பத்தில் எனக்கு தான் என்ன அந்த ஒரு என்ன கிடச்சிருக்கேன், ஒரு விசேஷத்தவர்கள். ஆண்டவர் இயேசு இரண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலன் குருவியை பார்க்கலும் விசேஷத்தவர்கள் அல்லவர்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல், அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக தேவன் செலக்ட் பண்ணியிருக்காருன்னா வரக்கூடிய காலத்தில் அந்த பங்கை நம்ம என்ன பண்ணணும், முழுமையாக நிறைவேற்றணும். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.